காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இரண்டு விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நேசகுமார் விமல்ராஜ் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நேற்றிரவு 7 மணி அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. களுவாஞ்சிக்குடி கழுதாவளி பகுதியில் உள்ள நேசகுமார் விமல்ராஜின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த விமல்ராஜ் உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். நேற்றிரவு சுமார் 7-5 மணி அளவில் எனது வீட்டிற்கு ஒருவர் ஜாக்கெட்டுடனும் ஹெல்மெட் அணிந்தவாறு வந்து என்னை அழைத்து பிமல் யார் என்று கேட்டார். நான் தான் பிமல் என்று சொன்னவுடன் ஜாக்கெட்டுக்குள் இருந்து துப்பாக்கி எடுத்து என்னை நோக்கி சுட்டார். நான் சுடும்போது அந்த இடத்திலிருந்து ஓடினேன். எனக்கு சுட்டதில் 2 குண்டுகள் பட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி அரச நடைமுறைக்கு எதிரான சரியான நிர்வாக நடைமுறை ஏற்படுத்துறதுக்கு தடங்களை விளைவிக்கும் முகமாக இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் அத்துமீறி காணிகள் கையகப்படுத்தும் முயற்சியை தடுப்பதற்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் அண்மை காலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 17 ஏறாவூர் புன்னைக்குடா பகுதியில் அத்துமீறி காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை போலீசாரின் ஒத்துழைப்புடன் அவர் தடுத்து நிறுத்தினார். பிரதேசத்தில் வந்து காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு சொந்தமான காணியில் இனம் தெரியாத நபர்கள் அத்துமீறி பிடிப்பதாக நடவடிக்கை சட்டவிரோதமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் முகமாக போலீசாருடன் இணைந்து மேற்படி நடவடிக்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். போலீசாருக்கு மேற்படி காணிக்குள் எவரும் எங்களுடைய அனுமதியின்றி உள்ளே வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம். மேற்படி விடயத்தை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து மேற்படி எங்களுடைய காணிகள் யாராவது உள்நுழைவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நீதிமன்ற உத்தரவை நாங்கள் இப்போ நாடியிருக்கின்றோம். இந்த காணி அபகரிப்பு முயற்சி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளுக்காகவும் நேசகுமார் விமல்ராஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை கண்டித்து இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மவுன கண்டன கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனா்.